Hi. For last 4 years, I'm filing my state and federal taxes through Taxes on Time. It's fast. It's awesome. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் 40 தொகுதிகளிலும் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் மும்மரமாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில் டிடிவி தினகரனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட விபி கலைராஜன் அவர்கள் முக ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே தினகரன் அவர்களிடம் தெரிவித்துவிட்டு தான் கலைராஜன் திமுகவில் வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு புதிய தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உயிரோடு இருந்த காலம் முதலே சசிகலா குடும்பத்தினருக்கு வெகு நெருக்கமாக இருந்தவர் தான் கலைராஜன். இந்த நெருக்கம் காரணமாகவே கலைராஜனை கட்சியில் ஓரங்கட்டினாங்க. ஜெயலலிதா 2016 டி நகர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த கலைராஜனுக்கு 2016 தேர்தலில் சீட்டு தரல. ஆனால் சசிகலா மற்றும் தினகரனை விசுவாசியாக தொடர்ந்து கலைராஜன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்து வந்திருந்தார். சமீப காலமாகவே டிடிவி தினகரன் அவருடன் உடன்படாததால் கட்சி பணிகளில் குறைவாக வேலை செய்து வந்துட்டுருக்காரு கலைராஜன். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுக பக்கம் தாவிய அமைச்சர் கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படியாவது விபி கலைவாணன் அவர்களை திமுக பக்கம் இழுத்து விடணும் அப்படின்ற செயல்பாட்டில் செயல்பட்டு வந்தார். அதன் பிறகு திமுகவில் சேர்றதுக்காக விபி கலைவாணன் அவர்களும் சம்மதிச்சிட்டாங்க. இந்த தகவலை கலைராஜனே தினகரனுக்கு தெரியப்படுத்ததாகவும் கூறப்படுகிறது. நானாகவே கட்சியிலேருந்து விலகி திமுகவில் சேர்ந்தால் உங்களுக்கு அவமானமாக இருக்கும், அதனால் என்னை கட்சியிலேருந்து நீக்குங்க, அதன் பிறகு நான் திமுகவில் ஐக்கியமாறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தான் டிடிவி தினகரன் அவர்கள் கலைவாணனை வந்து கட்சியிலேருந்து நீக்கியதாக தகவல் வெளியாகிருக்கு. இதன் பின்பு ஏற்கனவே திட்டமிட்டபடி முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இன்று திமுகவில் ஐக்கியமாயிருக்காரு கலைராஜன் அவர்கள். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விபி கலைராஜன் அவர்கள் எனக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து இன்னும் பல பேர் வந்து திமுகவில் இணையிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்துங்களை ரொம்ப வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.